ரமலான் மாதத்துடைய 7வது நாளை அடைந்திருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொய்யர்களை எப்படி வர்ணிக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யரை முனாஃபிக் என்கிற தன்மையில வைத்து பார்த்து இருக்கிறார்கள், பேசினால் அவன் பொய்யை மட்டும்தான் பேசுவான், அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான், அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது என்கிற ஆரம்ப செய்தியை பொய்யை குறித்து நேற்றைய தினம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொய் என்ன ஆகும் என்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை பொய் தாக்கும், நம்முடைய நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அது வீணடிக்கக்கூடிய காரியமாகவும், நாளை மறுமையிலே நரகத்திலே தள்ளக்கூடிய காரியங்களாகவும் அது நம் இந்த பொய் வந்து நம்மை ஆக்கிவிடும் என்பதற்கு பல்வேறு கட்டங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான சான்றுகளை சொல்லியிருக்கிறார்கள், பல்வேறு விதமான செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒவ்வொன்றாக காண்போம். முதலிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து பேசுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாய்த்திருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நாம் இந்த நோன்பு எதற்காக இருக்கின்றோம், இது இறைவன் விதித்திருக்கிற கடமை, நாளை மறுமையிலே இதன் மூலியமாக நாம் நன்மைகளை பெற வேண்டும், இதன் மூலியமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு நன்மைகளை வாரி வழங்க வேண்டும், அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கின்றது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான விவாதங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான், நரகத்துடைய வாயுகளை மூடுகின்றான், சொர்க்கத்துடைய பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான ரையா என்கிற வாசல் வழியாக அழைக்கக்கூடிய அந்த தனிச்சிறப்பை நோம்பாளிகளுக்கு தருகின்றான். இப்படி சொல்லிக்கொண்டே போகின்ற அளவிற்கு எண்ணற்ற சிறப்புகளை நோம்பாளிகளுக்கு தருகின்றான். அப்ப இந்த நன்மைகளையும் நாம் அடைவதற்கு பல முயற்சிகளை பலகட்டமான முயற்சிகளை எடுக்கின்றோமே, எதற்காக? நாம் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் அந்த நோன்பை வைத்துக் கொண்டு நாம் பொய்யை நம்முடைய வாயிலிருந்து உரைத்தால் அல்லது நம்முடைய நடவடிக்கை பொய்யான நடவடிக்கையாக இருந்தால் அந்த நோன்பு இறைவனிடத்திலே ஏற்கப்படாது. நீங்கள் பட்டினியாகவும் தாரத்தமுடன் இருந்தும் அவ்வளவு காலையிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை அவ்வளவு சிரமத்தோட இருந்தீர்கள், எந்த விதமான புண்ணியமும் இறைவனிடத்திலே கிடையாது. ஏன், எதற்காக? நீங்கள் உங்கள் வாயிலிருந்து பொய்யை பேசியிருக்கின்றீர்கள், உங்களுடைய செயல்கள் பொய்யான செயல்களாக இருந்திருக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுடைய அந்த நோன்பு வீணாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொய் இருக்கிறது இல்லையா, இது நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்ந்துவிடும். நாம இன்னைக்கு எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் அதற்காக இப்படியா நம்ம நரகத்திலிருந்து தப்பிச்சிடும், அதுக்காண்டிதான் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், இன்னும் பெரிய விவாதத்துல ஈடுபடுறோம். ஆனால் இதுவெல்லாம் நாம் இதிலே மிக முக்கியத்துவமான முதன்மையான இடத்திலே வைத்து பார்க்க வேண்டியது, நரகத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த நரகத்திற்கு நாம் நெருங்கி விடக்கூடாது, இறைவன் என்னை இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதன்மையாக செய்ய வேண்டியது நம்முடைய நாவிலிருந்து பொய் இந்த தீய செயலை நாம் நிறுத்த வேண்டும். இதுதான் நாளை மறுமையிலே நரகத்திலே நம்மை செல்ல விடாமல் தடுப்பதற்கான மிக பெரும் ஆயுதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பொய்யை பேசிக்கொண்டே இருப்பான், இறுதிய பொய் தீமைக்கு வழிகாட்டும், அதன் மூலியமாக அவன் பொய்யை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் இறுதியிலே அவனுக்கு ஒரு பட்டத்தை வழங்குவான். என்ன பட்டம் தெரியுமா? பொய்யன் என்கிற பட்டத்தை இறைவன் வழங்குவான். இதை விட உலகத்தில் ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இறைவன் தன்னுடைய ஒரு பட்டம் தருவான், இப்படிப்பட்ட பட்டம், இவன் பொய்யன், உலகத்திலே 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை பொய் பொய்யன் என்றாலே நம்முடைய மனது எவ்வளவு கஷ்டப்படுகின்றது, நம்முடைய மனது எப்படி என்னடா நம்மளை பார்த்து இவ்வளவு கேவலமா போய்விட்டது, இவ்வளவு அசிங்கமாக போய்விட்டது என்று நினைக்கின்றோமே. படைத்த அப்புல் ஆலமின் நம்மை பொய்யன் என்று பட்டத்தை கொடுக்கின்றான், அதை அந்த பட்டம் வாங்குவதை விட கேவலமான உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குமா? அப்ப அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி பேசுகின்றார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் கூட சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு மனிதன் அந்த நாளை மறுமையிலே நரகத்திலே அந்த மனிதன் என்ன செய்வான் என்றால்
படுத்து கிடப்பான். படுத்து கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு அருகிலே ஒருவர் நின்று கொண்டு அவனுடைய மூக்கு துவாரத்தையும் அவனுடைய கண் பகுதிக்குள்ள கீழே இருக்கும் இல்லையா அதையும் அவனுடைய பிடரி வரை இழுக்கிறார்கள். இழுத்து அந்த முகம் வந்து சிறைக்கப்படுகின்றது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் தண்டனையை பார்த்தீர்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று உரைக்கும் பொழுது அப்பொழுது மலக்குமார்கள் அந்த மலக்கு பதில் சொல்வாராம், இவர்கள் வீட்டில் இருந்து செல்வார்கள் இல்லையா, அப்போ ஒரு பொய்யை உரைத்து விட்டு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் ஏன் தெரியுமா? இன்னைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற காலங்கள் வந்துவிட்டதன் பின்னணியால் நம்முடைய காலங்கள் செல்லும் பொழுது காலையில போகும் பொழுது யாராவது ஒரு மெசேஜ் போட்டு இருக்கிறார்களா, நமக்கு பார்வர்ட் செய்து இருக்கிறார்களா, அப்பொழுது அந்த மெசேஜ் என்னவென்று கூட தெரியாமல் அடுத்தவனுக்கு பார்வர்ட் செய், அது அடுத்தவனுடைய அவதூறா, அடுத்தவனையுடைய மானத்தை பங்கத்தை பங்கம் விளைவிக்கக்கூடியதா, அல்லது அடுத்தவனுடைய ஒரு செயலை அவனை இழிவுபடுத்துகின்ற அவனுடைய மானத்தை வாங்குகின்ற ஒரு மெசேஜா, அதையெல்லாம் பார்ப்பதில்லை. பொய்ய உண்மை எதுவா இருக்கட்டுமே ஃபார்வர்ட் செய்து விடுவோம் என்று இருக்கிற எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்றது. அப்ப என்ன, வீட்டுல இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உரைத்து விட்டு வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஃபேஸ்புக் இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக வந்து விட்ட காரணத்தினால் இதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். ஏன் இந்த மாதிரியான பொய்யெல்லாம் எங்கு கொண்டு சென்று விடும்? நாளை முகங்கள் செயல் இந்த மாதிரியான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து கூட பார்த்திருக்க முடியாது. கற்பனை கூட இந்த தண்டனைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட தண்டனைகள் நமக்கு கிடைத்தால் நம்முடைய முகம் அப்படி சிதைக்கப்பட்டால் நம்மால் பார்க்க முடியுமா முகத்தை? இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு நமக்கு வருகின்ற செய்தி, நமக்கு வருகின்ற தகவல் சரியான தகவலா? அடுத்தவருடைய மானத்தை பங்கத்தை பங்கம் விளைவிக்காமல் இருக்கக்கூடிய தகவலா? சரியான தகவலை தான் உழைத்திருக்கிறார்களா என்று ஒண்ணுக்கு பத்து தடவை வெரிஃபை செய்துவிட்டு அதற்கடுத்து தான் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு நாம் தான் பொறுப்பாளி. அவனை அனுப்பிச்சானா அனுப்பிச்சனா அது ஏற்புடையதாக இருக்காது. நாம் சொல்லுகின்ற சொல்லுக்கு நாம் தான் நம்முடைய பொறுப்பாளராக ஆக முடியுமே தவிர யாரையும் அதற்காக குற்றம் சொல்ல முடியாது. எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் சமூக வலைதளங்கள் வந்துவிட்ட இந்த காலங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொய்யை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். அடுத்ததாக, சாதாரண மனிதர்களின் மீது பொய்யை உரைத்தாலே மிகப்பெரிய தண்டனை. இறை தூதராக இருக்கின்றார்கள், இறை செய்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு தூதரை பற்றி சர்வசாதாரணமாக இன்றைக்கு கட்டு செய்திகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகின்றார்கள். எந்த விதமான இறையச்சமும் இன்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொன்னார்கள் என்று முழங்கக்கூடிய, இன்றைக்கும் முழங்கக்கூடிய போலி மதகுருமார்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் இட்டு கட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என் மீது யார் பொய்யை இட்டுகின்றோ அவருடைய இருப்பிடம் நரகத்திலே ஒரு இடத்தை ரிசர்வ் செய்து வைத்துக் கொள்ளட்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமை காட்டினார்கள். நரகத்திலே கண்டிப்பாக கொண்டு போய் இழுத்து விடுகின்ற காரியத்தை இன்றைக்கு அதை அறியாமலோ தெரியாமலோ அல்லது தெரிந்தோ செய்து கொண்டு பல மதகுருமார்கள் தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக இந்த மார்க்கத்தை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தூய்மையான மார்க்கத்தை அதிலே விஷத்தை கலப்பது போல பல்வேறு விதமான அறியாமையை தன்னுடைய ஆளும் என்கிற அந்த பட்டத்தை அந்தஸ்தை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி முதலிலே அறியாமையில் இருப்பது மிகப்பெரிய தப்பு. அந்த அறியாமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை அறியாமையிலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. பார்க்காதே தெரியக்கூடிய எத்தனையோ எண்ணற்ற விஷயங்கள் இந்த தேவையெல்லாம் இருக்கா? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அந்த மக்கா மாநகரத்துக்கு வந்ததனுடைய பின்னணி, அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாதா? அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்றால் இப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான் என்று தெரியாதா? அவர்களுடைய எண்ணமே என்ன எதுவாக இருந்தாலும்
பெரிய விஷயமாக இருந்தால் இறைவனிடத்துல கேட்க வேண்டும், சின்ன விஷயமாக இருந்தால் லாத்து ஊசாங்கிற மாதிரியான கடவுள் சிலைகள் இடத்துல கேட்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. அதே கொள்கையை இன்றைக்கும் காப்பி அடித்து வைத்துக் கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களே. மௌலூத் என்கிற பெயரிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு இட்டுக்கட்டு இல்லையா? அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களிலே பயந்தார்களே, என்னை ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பொழுந்து விடாதீர்கள், மரம் மீறி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, அந்த எச்சரிக்கையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ அதே இந்த மக்கள் இறைவன் சுன்ன ஜமாத் என்கிற இந்த போர்வையில் இருந்து கொண்டு செய்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது. கந்தூரி விழா என்று எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மூட நம்பிக்கையை சவக்குழிக்கு அனுப்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராலே இதையெல்லாம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் நியாயம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனைகளுக்கு விட்டு விடுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அய்யாமியை மூட நம்பிக்கைகளை ஒழித்துக்கிட்டதான் வந்தார்கள். அந்த அய்யாமுல் ஜாஹிரியா காலத்தை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரணம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பல்வேறு விதமான அதுவும் நபியின் பெயராலே அவர்களின் பெயராலே ஒரு இட்டுக்கட்டை போட்டு அல்லாஹுடைய தூதர் தான் பாத்தியமாயிருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் கந்தூரி எடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் இவ்வளவு பொய்கள் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கின்றது, அதையெல்லாம் கடையெடுக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அனுமதிக்கப்பட்ட பொய்கள், அதுக்கு முன்னாடி கனவுல ஒரு பொய், அதாவது கனவிலே பொய் சொல்லுவார்கள்ல, இன்னைக்கு பல மகான்கள் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே பார்த்தேன், அவளியாக்களை கனவுலே பார்த்தேன், அவர் இங்கே தர்கா கேட்டு சொன்னார், அங்கே தர்கா கேட்டு சொன்னார், அவர் வந்து இந்த இடத்துல எனக்கு தர்கா எழுப்புங்கள் என்று அவளியா என் கனவில வந்து சொன்னார் என்று கனவில பொய் சொல்கிறார்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒருவர் தாம் காணாத கனவை கண்டதாக சொன்னார் சொல்வாரையால் அவர் மறுமையிலே இரண்டு வர கோதுமை எடுத்து வர சொல்லி அதை ஒன்றோடு ஒன்றாக பிணைக்க சொல்வார், அவரால் அதை பிணைக்க முடியாது, எனவே அவருடைய வேதனை என்பது நீட்டிக்கப்படும். ரெண்டு கோதுமையை சுருட்டி முடிக்க முடியுமா? முடியாது. அதனால் அவருடைய வேதனை இன்னும் அதிகமாகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே, கனவில் சொல்லாத ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகான்களாக இருக்கட்டும், அவுலியாக்களாக இருக்கட்டும், அல்லது மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இன்னப்பெற போலி மதகுருமார்களாக இருக்கட்டும், இப்படி இரண்டு கனவுல வந்திருக்கிறார், ஒருத்தர் கூட சொல்லி வைத்திருந்தார்கள், அல்லாஹ் ரபின் கனவுலே வந்தான், பூனவன் மாட்டிருக்க என்னென்னமோ உளறி கொட்டினார்களே, இது போன்றுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே கனவிலே வராத செய்திகளை கனவில் வந்ததாக இட்டுக்கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மார்க்கம் மிக கடுமையான கண்டனங்களை பிறகு செய்கின்றது. நாளை மறுமையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்ப இந்த எச்சரிக்கையை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் வேதனையாக அவருக்கு நிரந்தர வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே காணாத ஒரு பொய்யை சொன்னால் இவருக்கு இது நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கடுத்ததாக அனுமதிக்கப்பட்ட பொய் என்று சில இருக்கிறது, அதாவது எந்த நேரத்திலையும் நான் உண்மையை பேசுவது அப்படின்றது, அதை தாண்டி ஒரு சில இடங்களில் நாம் பொய் சொல்ல வேண்டும். அது எப்படிப்பட்ட இடங்கள் என்று சொன்னால் சும்மா கண்ட இடத்துல சொல்லிடக்கூடாது, இது மார்க்கம் இந்த இடத்துல சொல்லணும், எந்தெந்த இடங்களிலே மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஏற்படுத்துவதற்காக ரெண்டு ஊர் அழிச்சுக்குது, ரெண்டு ஊர் சண்டை போட்டுக்குது, அல்ல அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறான், அல்ல வெட்டுக்குத்து நடக்குது, ஒரு பொய்யை சொன்னால் அந்த வெட்டுக்குத்து நிற்கப்படும் என்று சொன்னால் அதற்காக மார்க்கத்திலே பொய் சொல்வது தவறு கிடையாது. இது வந்து புகாரியில 26 92 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறதோ எப்படின்னா, பரஸ்பரம் பிணக்கு காட்டுவதற்காக இரு தரப்பினரும் நல்லதை புனைந்து சொல்லி மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்யன் கிடையாது. அப்ப இப்ப இரண்டு ஜமாத் இரண்டு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வருகிறது, அதற்கு இந்த பொய்யை சொல்லலாமா? பொய்யை சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் கொள்கையை நிறுவ வேண்டிய இடத்துல இருக்கின்றார்கள். இதுதான் கரெக்ட், இதுதான்
அப்ப நடுவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும், இரண்டு கருத்துக்களையும் பேச வைக்க வேண்டுமே தவிர அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்லி இவர் உங்க மளிகைக்கு வந்துட்டாரு, அவர் உங்க இந்த மளிகைக்கு வந்துட்டாரு, இந்த பக்கம் போய் சொல்வது, இது ஏற்புடையதாக இருக்காது. என கொள்கையை நிறுவ வேண்டும். இது வந்து அடிதண்டிங்கிறது ரத்தம் அது இதுன்னு ஆகிவிடும் என்பதற்காக, போர்க்காலத்தில கூட இந்த மாதிரி யுத்தங்களை தடுப்பதற்காக யுத்தங்கள் வந்து நடக்கக்கூடாது, மக்களுடைய பலதப்பட்ட மக்களுடைய உயிர்கள் காக்கப்படுவதற்காக இப்படிப்பட்ட பொய்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவன் இடத்திலும் அது இப்படிப்பட்ட பொய், நீங்க வந்து அடுத்த பின்னடத்துலயோ அது அடுத்த அந்த மாதிரியான பொய்களை பேசி விடக்கூடாது, அந்த மாதிரி பொய்க்கு இது சொல்லப்படலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்போ உங்களுடைய மனைவி இருக்கிறார்கள், ட்ரெஸ்ஸை நீட்டா போட்டு வந்திருக்காங்க, அந்த இடத்துல வந்து அந்த மனை உங்களுக்கு தெரிகிறது அழகா இல்ல அப்படின்னு சொல்லி, முகம் அழகா இல்லையே அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள தோன்றும்ல, அந்த அந்த இடத்துல அதை வெளிப்படுத்த தேவை கிடையாது. அந்த இடத்துல நீ வந்து அழகா இருக்கமா அந்த மாதிரியான அதாவது கணவன் மனைவிக்கு அந்த உறவை மேம்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற பொய்கள் அனுமதிக்கப்பட்ட பொய். உறவை வந்து அதற்காக நான் இங்கே போ, இங்க இருந்து கொண்டு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பொய்களை சொல்லிவிடக்கூடாது. அதெல்லாம் துரோகத்திலே வந்துவிடும். நம்ம உங்களை நம்புறாங்க அந்த இடத்துல துரோகம் செய்கிறீர்கள் அந்த ரீதியில வந்துடும். பொய்கள் அனுமதிக்க இந்த இடத்துல அனுமதிக்கப்பட்ட பொய் என்பது தெளிவாக சொல்லப்படுவது மனைவியை புகழ்வது, மனைவியை நீ அழகா இருக்கம்மா, நீ ரொம்ப சூப்பரா இருக்கம்மா அந்த மாதிரியான வர்ணங்களை வர்ணிப்பது, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியா மனைவி அவரை பார்த்து சொல்வது, சூப்பரா இருக்கீங்க உங்க சட்ட இந்த சட்ட சூப்பரா இருக்கு, உங்களுக்கு அருமையா இருக்கீங்க, பார்க்க பலபலன் இருக்கீங்க, அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய செய்திகள் அதுவெல்லாம் மார்க்கத்திலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. பொய்யாகவே இருந்தாலும் அது குற்றம் கிடையாது, துரோகம் இழைத்து விடக்கூடாது என்பதை விளங்கிக் கொண்டு அதற்கடுத்து இந்த மாதிரியான பொய்களில் இருந்து நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொய்கள் அனுமதிக்கப்பட்ட பொய்களை தவிர மீது எந்த இடத்திலும் நாம் பொய் உரைத்து விடக்கூடாது. அதனாலே மறுமையில் நம்முடைய இன்றைய இந்த உலகத்திலே நம்முடைய அமல்களையும் வீணாக்கிவிடும், நாளை மறுமையின் வாழ்க்கையும் அது வீணாக்கிவிடும். எனவே அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பெரும்பான்மையாக பொய்யாகத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியான பொய்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நாம் எடுக்க வேண்டும். இது குறித்து இந்த நாவை பேணும் என்கிற தலைப்பிலே இன்னும் பலதரப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் அடுத்தடுத்த நாட்களை காண்போம். வாக்ரதாவனா வணிகம்.